வணக்கம். நான் சித்தன் முருகேசன். கோபம், கோபம் அப்படிங்கிறது என்ன? பல தடவை நான் சொல்லியிருக்கேன், கோபம் என்பது பலவீனத்தின் அடையாளம். உங்களுக்கு வந்து கோபம் வருதுன்னா அங்கே வந்து எல்லாம் கைமீறி போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம பொறுத்த வரைக்கும் வந்து எப்படின்னா, எல்லாம் போயிட்டுருக்கோம், நம்ம கையில் ரிமோட் இருக்கும், ரொம்ப போர் அடிச்சிருச்சு, ஒய்யால இதையும் சகிச்சுக்கிட்டோம்னா இது நம்ம பெத்த அப்பா அம்மாவுக்கே கேவலம், நம்ம படித்த கடவுளுக்கு அசிங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துருச்சுன்னா பட்டுன்னு ரிமோட்டை அனுப்பி விட்ருவோம். அது நம்ம ஸ்டைல். அது நான் வந்து பல முறை சொல்லியிருப்பேன், வாழ்க்கையில் வந்து கிளிக் ஆகணும்னா ஒரே ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா தான், அது வந்து மானம் ஈனம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுணும். இப்போ கார்டனுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த எம்எல்ஏவுக்கோ மந்திரிக்கோ மட்டும்தான் தெரியும். இப்போ ஹெலிகாப்டரை பார்த்து சாமி கும்பிட்டது டயரை நக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஓகே, அவன் வந்து அங்கே அந்த மானம் ஈனம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுப்படுறான். அட் த சேம் டைம் அவனுக்கு வந்து கோடிக்கணக்கான ஊழல் பணம் அவனுக்கு வந்து சேருது. சரி, இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம பாலிசி வந்து என்னடான்னா, இப்போ இன்னைக்கு இருக்கிற தேதிக்கு பணங்கிறது வந்து செகண்டரி ஆயிடுச்சு. இப்போ நானே வந்து ஒழுங்கு மரியாதையாக பிளான் பண்ணி சினாப்சிஸ் வச்சுக்கிட்டு ஒரு 10 வீடியோ போட்டோம்னா போதும், யூடியூப்லேயே கொட்டோ கொட்டுன்னு கொட்டோம். நான் வந்து இதை வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்லெட் மாதிரி ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி நம்ம ஜாதகத்தில் எல்லா கிரகமும் கேந்திர கோணத்தில் இருக்குது. இந்த வாக்குஸ்தானத்தில் தான் ரெண்டு கிரகம் சிக்கி இருக்குது. நமக்கு வந்து கர்மங்கிறது வந்தால் இந்த பேச்சாலையும் எழுத்தாலையும் தான் வரணும். இந்த கர்மத்தை தொலைக்கணும், நாலு பேருக்கு நல்லதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த யூடியூப்பை நான் உபயோகிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு நடுவில் ஒரு டைவர்ஷன் வந்து, கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ கண் திருஷ்டி அப்படிங்கிறாங்க. அது இப்போ அதெல்லாம் வந்து நான் நம்ம வந்து கடக லக்னம் இல்லையா, லக்னாதிபதி ரெண்டே கால நாளைக்கு ஒரு தடவை டூர் அடிச்சுக்கிட்டே இருந்தார். அப்போல்லாம் வந்து ஒரு வெங்காயமும் நடக்காது. இந்த சந்திரன் வந்து இந்த விருச்சிகத்தில் வராது பாருங்க, நீச்சாங்க, அங்கே வந்து எல்லா வில் பவரும் வேலை செய்யும். இந்த மக்கள் சொல்லக்கூடிய கந்திருஷ்டி வெங்காயம் எல்லாம் வேலை செய்யும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தினால நமக்கு வந்து கோபம் வருது. அந்த கோபம் அப்படிங்கிறது வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய சக்தி வந்து பல மடங்காக உயருது. அந்த நேரத்தில் சும்மா காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு கிடந்தோம்னு வைங்க, அந்த சக்தி வந்து செலவாகி போயிடும், செலவாயிடும். அந்த எனர்ஜி அது வந்து ஒரு எரிபொருள், அந்த எரிபொருளை உபயோகித்து நம்முடைய லட்சிய பயணத்தை தொடரணும். புரியுதோ? இப்போ என்னை பொறுத்தவரையில் என்ன, இந்த பிரதமர் முதல்வர்கள் இவங்க தான் கணக்கு, மற்றவங்களாம் கணக்கே கிடையாது. என்ன கணக்கே கிடையாது? இந்த ஹோம் கார்டு கான்ஸ்டபிள் எஸ்ஐ எஸ்பி இதெல்லாம் கணக்கே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த குற்றங்கள் நடந்த பிறகு அதை தேடி பிடிச்சி பண்ணதுக்கு நிறைய காசு பணம் ஃபியூயல் மேன் பவர் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அதனால் இந்த குற்றங்களை தடுப்பது எப்படி அப்படின்னு தனியாக ஒரு பேக்கேஜ் இருக்குது நம்மக்கிட்ட. அதை வந்து சிஎம் ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோம், அவங்க வந்து ஃபைனான்ஸுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க, ஃபைனான்ஸில் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க, ஹோம் டிபார்ட்மெண்ட் வந்து டிஜிபிக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறோம்.
நம்ம டீலிங் எல்லாம் வந்து டிஜிபி லெவல் தான். ஓகே, இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தன் யானை வேட்டைக்கு புறப்படலாம். போற வழியில மோசல், மான் குட்டி, பெச்சாரி, காட்டெருமை இதெல்லாம் வரும். இதெல்லாம் கண்டுக்கப்படாது, கண்டுக்கப்படாது. நம்ம டார்கெட் என்ன? யானை வேட்டை. இப்ப லேட்டஸ்டுக்கு வந்தா வந்து நம்முடைய அந்த தேச கனவுகள், மாநில கனவுகள் எல்லாத்தையும் வந்து அறிவாலயம், அன்பகம், முதல்வர் இல்லம், தலைமைச் செயலகம் எல்லா விலாசத்துக்கும் 100 பிரதி அனுப்பியிருக்கோம். 48 பக்கம் ஒரு புக்கு பிரிண்ட் பண்றதுக்கு 8 ஆச்சு. 4 பார்சல் அனுப்புறதுக்கு போஸ்டேஜ் 720 ஆச்சு. எத்தனையோ கோடீஸ்வரன் இருக்கான் நாட்டில், எத்தனையோ ஞானிகள் விஞ்ஞானிகள்லாம் இருக்கான். ஒய்யால இந்த நாட்டுக்காக ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டான், 1 ரூபா செலவு பண்ண மாட்டான். இதே நம்ம பாருங்க என்ன மாதிரி கெத்து, என்ன மாதிரி கெத்து. என்ன 720 ரூபாய்க்கு வேற செலவு இல்லையா எனக்கு? 1000 புஸ்தகம் போட்டோம், என் தேசம் என் கனவுன்னு, 8000 ரூபா ஆச்சு. 8000 ரூபாய்க்கு வேற செலவே இல்லையா? லாலா போடக்கூடாதா? லாலா போட்டா வேணாங்கிறாங்களா? இல்ல சீச்சி வாங்கி சாப்பிட்டு உடம்ப தேத்தலாமே, 30 சாப்பிடலாமே? அது கிடையாது. அதாவது இந்த கோபம் அப்படிங்கிறது வந்து சமநிலையில் இருப்பவர்கள் மேலதான் வரும். புரியுதோ? ஒரு காமெடி கூட வரும். நம்ம மன்சூர் அலிகான் அவர் வந்து போலீஸ், வடிவேல வந்து எங்க ஒரு குத்து குத்துருவான். அதுக்கு வடிவேல் சொல்லுவார், போலீஸை எப்படிங்க அடிக்க முடியும்னு. அதான் வந்து நம்ம ஜனங்க சைக்காலஜி. அவன் ரேஞ்சுக்கு ஆபீஸ்ல மேனேஜர் வந்து கழுவி கழுவி ஊத்திருப்பான், அவனை ஒன்றும் பேச மாட்டான். வீட்டுக்கு வந்து பொண்டாட்டிய காய்ச்சி காய்ச்சிட்டு காய்ச்சுவான். அது ஒரு சைக்காலஜி, அது ஒரு பக்கம் அடிக்கிட்டு. எனக்கு சமமானவர்கள், எனக்கு சமமானவர்கள், அதாவது இப்ப நேத்திக்கு பாருங்க ஆந்திரா கவர்மெண்ட் இந்த எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் அதை வந்து வாங்கறதுக்கு டெண்டர் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து ஓபன் டொமைன்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் எப்படா சொன்னேன்னா 99 சொல்லிவிட்டேன், 99 சொல்லிவிட்டேன். இவெல்லாம் வந்து என் ரேஞ்சுக்கு யோசிக்கணும்னா 100 பிடிக்கணும். இங்க எவனும் வந்து எனக்கு சமம் கிடையாது. அவன் மேல நான் கோவப்பட்டு என்னத்தை பண்றது? நான் முதல்ல சொன்னேன், பிரதமர் முதல்வர்கள் இவங்க தான் கணக்கு. இப்போ மோடி கூட பிரதமர் தான், பாவம் கண்ணீர் விட்டு கதர்றாரு. கண்ணீர் விட்டு கதர்றாரு, அதான் பொசிஷன். அதாவது ஒரு பதவின்றதுனால வந்து மனுஷனுக்கு பவர் வந்துடாது. மனுஷனை பொறுத்து தான் வந்து பதவிக்கு பவர் வரும். டிஎன் சேஷனுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து எலெக்ஷன் கமிஷனராக இருந்தான். டிஎன் சேஷன் வந்த பிறகு தானே அதை பதவிக்கு எவ்வளோ பவர் அப்படிங்கிறது தெரிஞ்சு. அதான் வந்து அவா அறிவு. அதை இருந்தாலும் எப்படி உபயோகிச்சாங்கிறது வேற கதை, அதை விட்டுருவோம். ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இப்ப நான் கோபம் என்பது எனக்கு வந்தால் அது யார் மேல வரணும்? எனக்கு சமமானவர்கள் மேல வரணும். பிரைம் மினிஸ்டருங்க, பிரைம் மினிஸ்டர் எல்லா பவர்ஸும் கையில இருக்கு, எல்லா பவர்ஸும் கையில இருக்கு. ஏற்கனவே 176,000 கோடி ரிசர்வ் ஃபண்ட்ல இருந்து ஆர்டிஓ போட்டாச்சு. இப்ப மிச்சம் மீதி இருந்ததுலாம் கூட வந்தாச்சு. இந்த பிஎம் கேர் அப்படின்னு ஒன்றை வச்சு அதுல வந்து பல 1000 கோடிகள் வந்து வீழ்ந்துருச்சு. ஒன்றும் தேரல, ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. நான்லாம் வந்து நான் சொல்றது 87 இந்த ஓல்டேஜ் பென்ஷன், விடோ பென்ஷன் இருக்கும், அது வந்து அந்த காலத்தில் 87 வந்து 30 மாசத்துக்கு, 3 ஒரு தடவை அனுப்புவோம். ஒரு மணி ஆர்டர் எழுதுனா 50 எனக்கு, 50 உத்தியோகஸ்தன். எட்டியார் வந்து இந்த நம்ம
நாராயண பாஸ்கர் ராவ் எபிசோடுக்கு அப்புறம் ரெஸ்டோர் ஆகுது கவர்மெண்ட்டு. மானாவரே பட்ஜெட் அலாட் பண்ணிட்டார். இது என்ன பண்ணுறது புரியல, என்ன பண்ணுறது புரியல. எங்கள் அப்பா வந்து அதே ஆஃபீஸில் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸராக வேலை பார்த்தவர். அவர் கீழே வேலை பார்த்தவர் தான் இப்போ டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஷரி ஆஃபீஸர். நாமெல்லாம் வந்து தலித்து மாதிரி 50 பைசா உத்தியோகம் தானே. சரி, ஏதோ டிடிஓ பையன் அப்படிங்கிறதுனால உள்ளே விட்டாங்க. அப்புறம் இவங்க என்னென்னமோ டிஸ்கஷன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது, பட்ஜெட்டை ரிட்டர்ன் பண்ண முடியாது, பண்ணால் கேவலம். அப்போ நான் வந்து, சார் எனக்கு ஒரு யோசனை சொல்லலாமா கேட்டேன். சொல்லுப்பா. சார் இப்போ வந்து மணி ஆர்டர் வந்து டெலிவரி ஆயிடுச்சின்னு வைங்க, அந்த அக்னாலஜ்மெண்ட் வந்து 1 மாதம் கழிச்சு வரும், 1.5 மாதம் கழிச்சு வரும், 3 மாதம் கழிச்சு வரும். இதே மணி ஆர்டர் வந்து ரிட்டர்ன் வருதுன்னு வைங்க, அது 1 வாரத்துக்குள்ள ரிட்டர்ன் வந்துடும், மேக்ஸிமம் 10 டேஸ் ரிட்டர்ன் வந்துடும். அதனால நாம வந்து போன டர்முக்கு அனுப்பிச்சு ரிட்டர்ன் வராத எல்லா பயனாளிகளுக்கும் அனுப்பிச்சிட்டோம்னா இந்த பட்ஜெட் வந்து கவர் ஆயிரும் சார். சூட்சமத்தில் மோட்சம். வெரி குட், அப்படியே பண்ணுங்க. நான் யாரு, 50 பைசா எம்ப்ளாயி, 50 பைசா ஒரு மணி ஆர்டர் எழுதுனா 50 பைசா. அது கூட வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை கணக்கு போட்டு கொடுப்பீங்க. ஓகே, ஒரு 50 பைசா உத்தியோகஸ்தை நினைச்சா எவ்வளோ பெரிய மாற்றம். ஆனால் ஒரு பிரைம் மினிஸ்டர் கையால் ஆகாத மாதிரி கண்டிப்பாக கம்பளியமாக சீன போடுறான். இது இவன் மேலாம் எப்படி கோபம் வரும் சொல்லுங்க. கோபம் என்பது நமக்கு சமமானவர்கள் மேலே வரணும். செல்லா விடத்து சினந்தீது, நம்மளோட பவர்ஃபுல்லாக இருக்கான் பாருங்க, அவன் மேலே வந்து கோபத்தை வர வச்சுக்கப்படாது. ஏன்னா உடம்பு ரணகலமாயிரான். அது வந்து சேஃப்டி கேம், நம்மது அப்படி கிடையாது. நாம் வந்து தற்கொலை பட மாதிரி அது வேற கதை. இப்போ உதாரணத்துக்கு இந்த கொரோனா செகண்ட் வேவ், இப்போ வந்து கருப்பு பூஞ்சை, மஞ்சள் பூஞ்சை, வெள்ளை பூஞ்சை, என்னென்னமோ வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் கை தவறி போய்கிட்டு இருக்கு. என்ன நிலமை, கை தவறி போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு 5 பாயிண்ட்டு நரேந்திர மோடியை டேக் பண்ணி ட்விட்டரில் போஸ்ட் போடுறேன். சிம்பிள்ங்க, என்ன சிம்பிள், 15 லட்சம் போடுவேன் அப்படின்னு பீலா விட்டீங்கல்ல, 15,000 போடுங்க ஐயா, என்ன 15,000 போடு. இந்த பிஎஸ்எஃப் மிலிட்ரி எல்லாம் வச்சு வெட்டியாக சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்ல, எல்லா பயிலையும் இறக்கு. லாக்டவுன், லாக்டவுன், 100% லாக்டவுன். 100 குடும்பத்துக்கு ஒரு வாலண்டியர் அப்பாயிண்ட் பண்ணணும். அந்த குடும்பத்துக்கு வந்து இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்டு எந்த உதவி தேவைப்பட்டாலும், அதே போல் இந்த எசன்ஷியல்ஸ், இப்போ குழந்தைக்கு சர்லா கைப்பூசி இந்த மாதிரி கேஸ், இதெல்லாம் அந்த பையன் டீல் பண்ணிக்குவோம், அந்த சம்பளத்தை போட்டுருவோம். அதே போல் இந்த டெஸ்டிங், அப்புறம் வந்து இந்த இது வேக்சினேஷன், இதெல்லாம் வந்து டோர் ஸ்டெப்பில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போடுறேங்க. ஒய்யால பார்த்தா மோடிக்கு யோசனைகள்னு ஒரு பதிவை போட்டிருந்தேன் நாட்டில். அதாவது இந்த ஆள் வந்து ஃபஸ்ட்டு ரெஜிமில் பிரைம் மினிஸ்டர் ஆனார் பாருங்கள், 100 நாள், 101வது நாள் நாம் அனுப்புகிறோம் இதெல்லாம் செய்ப்பான். அப்போ எனக்கே கொஞ்சம் கில்ட்டி, என்னடா ரொம்ப கேனத்தனமாக இருக்கும்னு. ஆனால் பாருங்கள், அதுக்கப்புறம் மோடி இதையெல்லாம் செய்தாரோ, அந்த கேனா பூனா தனங்களோடு ஒப்பிட்டால் நம்ம யோசனைகள் வந்து கெத்து, என்ன கெத்து ஒய்யால. அதில் பாதி பண்ணியிருந்தால் கூட போதும், கொரோனாலாம் ஜுஜிபி. அதனால் வந்து கோபம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா, நமக்கு சமமானவர்கள் மேலே வரணும். கையாலாகாதவர்கள், என்ன கையாலாகாதவர்கள், இந்த குறுக்கு வழியில் வந்தவன், கொள்ளைப்புற வழியில் வந்தவன். நான் சொன்ன பாருங்க, சக்சஸ் பாருங்கள, மாணவன் சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இடத்துக்கு வந்தவன், இவன் மேலெல்லாம் எப்படி கோபம், யோசிச்சு பாருங்க. இது ஒன்று. இன்னொன்று என்னடான்னா, சில பேருக்கு தங்கள் மேலேயே கோபம் வரும், என்ன தங்கள் மேலேயே கோபம் வரும்.
நல்ல வேலையா என்னுடைய ஜாதகத்துல வந்து லக்னத்துல குரு மட்டும் தனியா இல்லை, தனியா இருந்தா இன்னும் கேனையா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இப்பவுமே பாருங்க, கோடீஸ்வரன்லாம் வந்து சும்மா இருக்கான், நான் வந்து கஷ்டப்பட்டு, அதாவது வந்து கஷ்டப்படுறதுன்னா பிசிக்கல் ஸ்ட்ரெயின் மட்டும் கிடையாது, ஒரு ஜாதகத்துக்கு பலன் அனுப்பி அவன் நன்றி சார் எனக்கு 90% பொருந்தது 60% பொருந்தது அப்படின்னு மெயில் அனுப்புற வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கணும். சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ், அந்த காசை வந்து அசால்ட்டாக அப்படி செலவு பண்ணுறோம் நாட்டுக்காக, நாட்டுக்காக இது ஆத்தாளுக்கும் நமக்கும் இருக்கிற அக்ரிமெண்ட்டு. ஆத்தா நீ என்ன பார்த்துக்க, நான் இவனுங்களை பார்த்துக்கிறேன். ஆத்தா பிரீச் ஆஃப் அக்ரிமெண்ட் பண்ணலாம், அது வேற கதை, நாம பண்ணப்படாது இல்லையா. அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை. மனிதர்களுடைய கோபம் ஒன்று எதிராளி மேலே வரும், அதுவே வேஸ்ட்டு. அதாவது சூழ்நிலை உங்கள் கை தவறி போயிருச்சுன்னும் போதுதான் கோபம் வரும், அது வேஸ்ட்டு. அந்த கோபம் அப்படிங்கிறது வரும்போது உங்களுக்குள்ள எனர்ஜிங்கிறது ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகும். அந்த எனர்ஜியை வந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணால் நாசமுத்து போயிடலாம், ஷார்ட்டை கட் பண்ணால் ஃபேமிலி கோர்ட்டு இந்த மாதிரி போயிடும். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கோபம் அப்படிங்கிற எனர்ஜியை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவாக அதை வந்து சேனலைஸ் பண்ணணும், அது ஒரு டெக்னிக். அதே போல் தன்மேல் தனக்கே கோபம் வரும், தன்மேல் தனக்கு எப்படி கோபம் வரும் அப்படின்னா காமெடியாக சொல்கிறேன். ஒரு ஆண்டி கூப்பிட்ருக்கோம், இன்னும் ஒரு ஆண்டி கூப்பிட்ருக்கோம், இவன் வந்து ஐயோ ஐயோ அதெல்லாம் தப்பு அப்படின்னு ரிட்டன் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் இவனுக்கு இவன் மேலேயே கோபம் வரும், அவன் கூப்பிட்டாலே போயிருக்கலாமே. இது தவறு, என்ன இது தவறு, எப்படின்னா நல்லதோ கெட்டதோ முடிவு எடுக்கணும், அந்த செகண்டில் முடிவு எடுக்கணும், செயல்படணும். இப்போ முடிவெடுத்தல் அப்படிங்கிறது ஒரு மரணம் மாதிரி, அதனால தான் பாருங்கள் நிறைய பேர் முடிவே எடுக்க மாட்டான், என்னப்பா எப்படி போய்கிட்டு இருக்கு, ஏதோ போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான். அப்படி இருக்கிற நாய் தன்மேல் தானே வந்து கோபம் கொண்டு என்னைக்கோ ஒரு நாள் தொங்கிப்புறோம். ஓகே, அதனால் கோபம் அப்படிங்கிறது வந்து என்னடான்னா அது ஒரு அழிவு சக்தி, அந்த அழிவு சக்தியை நாம் வந்து ஆக்க சக்தியாக உபயோகிச்சுக்கணும். இதுதான் இந்த வீடியோவுடைய சாரம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முடிவு செய்யும்.